தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆதி தமிழ் குடியின் பத்து அம்சங்களை மறக்கக்கூடாது என்று ஐயா உங்களுக்கு திரும்பத் திரும்ப நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதை உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லிட்டேன் தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ்நாடு மூணாச்சா தமிழர் சமயம் தமிழர் திருமறைகள் தமிழர் திருக்கோயில்கள் அராச்சா சரி பாரம்பரிய பண்பாடு பழக்க வழக்கங்கள் பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரிய இயற்கை வேளாண்மை பாரம்பரிய கலைகள் இந்த நாலு ஆக மொத்தம் பத்து இந்த பத்தையும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது இந்த பத்தையும் விட்டு கொடுக்க வைக்கிற மாதிரி உங்களை குழப்புறதுக்கு ரெண்டு தொலைக்காட்சி இருக்குது அதுதான் கலைஞர் குரூப் நடத்தக்கூடிய சன் தொலைக்காட்சி எல்லா ஊர்லேயும் வச்சுருப்பான் கேரளாவுக்கு போனால் சூர்யா டி கர்நாடகாவுக்கு போனால் உதயா டி தெலுங்கு தேசத்துக்கு போனால் ஜெமினி டிவின்ண்டுவான் நம்ம ஊரில் சன் டிவின்டுவான் அப்புறம் அவன் போட்ட குட்டி தான் கலைஞர் டிவி மற்ற குருமாக்கள் அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு ஏன்னா தாய் மாமனுக்கே துரோகம் பண்ணார் வாங்கின கமிஷனில் அவர் குடும்பம் எடுத்துக்கிட்டது தொண்ணூறு சதவீதம்னா வெறும் பத்து சதவீதம் தான் கலைஞர் குடும்பத்துக்கு பிச்சை மாதிரி போட்டுக்கிட்டு இருந்துருக்கு அது தெரியல அதனால் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே இருந்த சன் டிவியை தூக்கி வெளியே அனுப்புனாங்க அவன் அதுக்குள்ளே பல லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டான் அதனால் அவன் பெரிய ஒரு ஏரியாவை வாங்கி பிரமாதமான டெக்கரேஷனில் ஹைடெக்காக சன் டிவியை மாற்றிக்கிட்டாங்க இவங்க பரம் கலைஞர் டிவின்னு மிச்ச இருக்கிறத வச்சு நம்ம சொடலை அந்த கனிமொழியாக இந்த கூட்டம் அது இது நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க ஆனாலும் இவர்கள் தமிழ் துரோகிகள் இந்த கடன் வாங்கிட்டு போனாங்களே ஒரு முப்பத்தேழு பேர் விஜயமல்லையா மல்லையா அவர் தொடங்கினது தான் விஜய் டிவி விஜய் டிவி யாரோட டிவி விஜய மல்லையாவுடைய டிவி இவங்க ரெண்டு பேருமே இந்த பத்துக்கு முரணான வேலைகளை செய்வாங்க ஏன்னா கிறிஸ்தவரிடம் காசு வாங்கிய கை கூலிகள் பிற சமயத்தாரிடம் சோரம் போனவர்கள் சோரம் போவதுன்னு சொன்னால் என்னர்த்தம்னா ஜஸ்ட் லைக் ப்ராஸ்டியூஷன் மாதிரி அதுதான் சோரம் போகிறதுன்னு சொல்லுவாங்க தமிழ் மரபில் இது மாதிரி பிற நாட்டிடம் பிற சமயத்திடம் பிற நெறிகளிடம் சோரம் போயிட்டு தன் சொந்த நாட்டுக்கு சொந்த இனத்துக்கு சொந்த மொழிக்கு சொந்த கலாச்சாரத்துக்கு பண்பாட்டிற்கு துரோகம் செய்பவர்கள்தான் இந்த குரூப்பு இவங்ககிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நான் ஒரு நாளும் அந்த ரெண்டு டிவியும் திறக்கவே மாட்டேன் அந்த பிக்பாஸை பிக்பாஸு நீ கொரோனாவில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்கிறது எப்படின்றத அவன் முதலையே அவன் சீரியல் பண்ணி காமிச்சிட்டான் பிக்பாஸ்னு ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லோரையும் தங்க வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அசிங்க அசிங்கமாக நடந்துக்கிறது ஏடா குடமாக ப பண்ண வைக்கிறது அதை வச்சுக்கிட்டு உங்களை பார்க்க வைக்கிறது அதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறது செலக்ட் பண்ணணும்னு வெளியேற்றுறது இப்படி ஒரு பெரிய குளறுபடி இதில் நடித்தவன் இன்னைக்கு பாதி பேர் செத்து போயிட்டானுங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சின்னத்திரை நடிகை சித்ராண்டைங்க அப்புறம் அன்றைக்கு முந்தி ஒருத்தி செத்தா ஜெயபாரதி சொன்னாங்க எல்லாமே தற்கொலை கேஸ் தான் யாருக்குமே நல்ல ஒரு பண்பையோ மனசையோ இந்த நிகழ்ச்சிகள் உண்டாக்கலைன்றதுக்கு ஒரு அடையாளம் இந்த பட்டிமன்றம் நடத்தினா கூட நீங்கள் கூர்மையாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பேச்சாளர்கள் தான் பெரும்பாலும் பட்டிமன்றத்தில் பேச விடுவாங்க கிறிஸ்தவ பேச்சாளன்னு இருப்பான் இந்த கம்யூனிஸ்ட் சார்புடையவனாக இருப்பாங்க புரியுதுங்களா இப்போ சாலமன் பாப்பையா நீண்ட நாளாக நீங்கள் பொங்கல் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அவர் பேச்சை தான் கேட்பீங்க யார் ஒரு கிறிஸ்தவ பேச்சாளர் அவ்வளோதான் கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் பேசிக்காக ஒரு நாத்திகம் கொள்கை உடையவர் அதனால தான் அவருக்கு அவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆதி காலத்தில் நான் சொல்கிறது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் பேராசிரியராக வேலை பார்த்தா அமெரிக்கன் கல்லூரியிலேயே எங்கள் அப்பாவுடைய பதின்கவணக நிகழ்ச்சி நடந்தது அப்போ வெண்பாவுக்கு ஈட்டடி கொடுங்கன்னு கேட்கும்போது அப்பயே அவர் கொடுத்த ஈட்டடி என்ன தெரியுமா செத்து போனானோ சிவன் அப்போ கூட அந்த சிவனை இழித்து பழித்து பேசும் ஒரு தான் இவர் கொடுத்தார் இவ்வளோ அக்கிரமங்கள் நடக்குது இதெல்லாம் பார்க்காம இருக்கானே அவன் சிவன் செத்து போயிட்டானா அப்படின்னு கேட்குற மாதிரி சிவனுக்கு ஏகை இறைவனுக்கு ஏதையா சாவு அந்த அடிப்படை ரகசியம் கூட அவருக்கு தெரியாது பாவம் அதனால் எல்லோரும் அந்த சன் குடும்பம் இருக்கே கலைஞர் குடும்பம் ரொம்ப போற்றி புகழ்கிற பேச்சாளர் ஏன்னா அவர் ஒன்று கிறிஸ்தவர் ரெண்டாவது கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் மூணாவது நாத்திகம் அவர் நிறைய கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்களுக்கு வந்திருக்கார் நாங்கள் பேச கேட்டிருக்கோம் நான் அதில் சின்ன வயசாக இருக்கும்போது கேட்டிருக்கேன் செத்துப்பானோ சிவன் தான் இட்டடி கொடுத்தார் எங்கள் அப்பா அதுக்கு ஒரு குதர்க்கமாக ஒரு பாட்டு எழுதி திருப்பி கொடுத்தார் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஆதி சிவன் ஆதி பராசக்தினா உயிர் அவருக்கு சிவன் சக்தி முருகர் மூணு தான் அவருக்கு உயிர் உணர்ச்சி திருப்புகள் அத்தனையும் எங்கள் அப்பா திருக்குறளை சொல்கிற மாதிரி சொல்லுவார் அவ்வளோ ஒரு மெய்யன்பர் அவர்கிட்ட போய் செத்து போனானும் சிவன் சொன்னால் அவருக்கு எவ்வளவு ஆனால் ஆத்திரத்தை வெளியே காட்ட முடியாது ஏன்னா அவர் பெரிய பேராசிரியர் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்க ஈட்டடி கொடுத்தா அதுக்கு பாடி ஆகணும் அதுக்காக ஒரு எடக்காக முடிப்பார் இது மாதிரி அதுலேயும் இருக்கும் ஒன்றை மாதிரி கோமாளிகளெல்லாம் போட்டு தல்லாமல் சிவன் செத்து போனானுன்ற மாதிரி அது முடிச்சிருப்பார் அப்புறம் அதே பட்டிமன்றத்தில் ராஜான்னு ஒருத்தர் பேசுவார் பாருங்கள் அவரும் வந்து உங்களுக்கு கிறிஸ்தவர் தான் அந்த கிறிஸ்தவ பேச்சாளர்களுக்கு தான் நிறைய இடம் கொடுப்பாங்க இது வெளியே தெரிய ஏன்னா அவங்க பேரை பார்த்துட்டு நீங்கள் கிறிஸ்தவன் முடிவு பண்ண முடியாது சாலமன் பாப்பாயாவும் முடிவு பண்ணலாம் ஆனால் ராஜாவை நீங்கள் முடிவு பண்ண முடியாது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் தான் அவர் கிறிஸ்தவன் தெரியும் அது மாதிரி திண்டுக்கலாய் லியோனி பொதுவாக கம்யூனிஸ்ட் மீட்டிங்கில் தான் பட்டிமன்றம் பேசுவார் அப்புறம் அவர் ஒரு கிறிஸ்தவர் தான் அப்புறம் நம்ம சமயங்களை கிண்டல் பண்ணுறவர் அவ்வளோ தான் இப்போ அவர் திமுகலேயே சேர்ந்துட்டார் ஐக்கியம் ஆகிட்டார் அப்போ இவங்க கொடுக்குற வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ பேச்சாளர்கள் நாத்திகம் பேசுபவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர்கள் இவர்களுக்கு தான் பட்டிமன்ற வாய்ப்பு கொடுப்பாங்க அப்புறம் நடத்துகிற நிகழ்ச்சி பூரா சீரியல்ஸ் எல்லாமே இந்த குடும்ப மக்களை குழப்புவது மாதிரியான சீரியலாக இருக்கும் குடும்பத்தை குழப்புறது ஏடகுடமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கறது தவறான தத்துவங்களை டெக்லேர் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுடைய முறையாக இருக்கும் அதனால் எங்கே இருந்தாலும் சரி சன் டிவியாக தொடவே கூடாது விஜய் டிவியாக திரும்பி கூட பார்க்கக்கூடாது அதனுடைய நிகழ்ச்சிகளை இங்கே எதுவாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது அப்புறம் அணி பாம்பரை பார்க்கறானுங்க பார்க்குறானுங்க எதோ எழுதுகிறானுங்க செஞ்சுட்டு போட்டோம் நமக்கு அது ஆகாது அப்படின்றதில் தெளிவாக இருக்கும் அவங்களுடைய இன்னர் அடிப்படை துரோகத்தை புரிஞ்சிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தான் இவர்கள் விளம்பரம் செய்யும் எல்லாமே துரோகமான விளம்பரங்கள் தான் அது ஆச்சி மசாலாவாக இருந்தாலும் சரி ஜாய் ஆளுக்காசாக இருந்தாலும் சரி ஜோஸ் ஆளு காசாக இருந்தாலும் சரி மலபார் கோல்டாக இருந்தாலும் சரி கூடாது நகை வாங்கணுமா உங்கள் ஊரில் எந்த கவுண்டங் கடை வச்சுருக்கான் எந்த முக்குலத்தர் கடை வச்சுருக்காங்க எந்த நாடார் கடை வச்சுருக்காரு எந்த ஆதி தமிழர் ஒரு குல வேளாளர் அந்த மாதிரி உள்ளவங்க கடை வச்சுருக்காங்க எந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் கடை வச்சுருக்காரு எந்த சைவ முதலியார் கடை வச்சுருக்காரு எந்த சைவ பிள்ளை கடை வச்சுருக்காரு அப்படித்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இந்த வெளிநாட்டு கைக்கூலிகள் பெரிய பெரிய போர்டு போட்டு பெரிய பெரிய விளம்பரம் பண்ணி செய் கிடையாது சேதாரம் கிடையாது மார்க்கெட் விலையை விட இரநூறுவா கம்மி இத்தனைக்கு பின்னாடி சதி இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட போய் நம்பி வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ளே அவங்களோட அந்த மாற்று கம்மியாக இருக்கும் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க நடிகர்கள் விளம்பரம் பண்ணுவாங்க அவனுக்கு என்ன நடிகர் நடிகைகளுக்கு காசு கொடுத்தா கொடுத்தாப்போ எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்க அதனால் அந்த காசுக்கு பேசுகிற அந்த கூட்டத்தை நம்பி நீங்கள் ஒரு நாளும் ஏமாந்து விடக்கூடாது அதனால தான் உங்களுக்கு ஜுவல்லரி வாங்கினா கூட நீங்கள் லக்ஷ்மி ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் திருச்சியில் நீங்கள் கரூர் பைபாஸ்கிட்ட போய் வாங்க அவர்கள் நல்லா நேர்மையாக அங்கே அன்னதானம் செய்கிறவங்க ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சேரிட்டி பண்ணுறவங்க என்று நான் சொல்வது வழக்கம் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க கோவில்பட்டின்னா ஏஆர்எம் ஜுவல்லரின்னு இருக்கார் முருகன் ரொம்ப நேர்மையாக நம்ம மனிதர் ஆதி தமிழர் அவர் இந்த கடை வச்சுருப்பார் நீங்கள் ஒரு நாளும் இந்த விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து இந்த கேரளாக்காரண்ட்டையோ அல்லது வெளிநாட்டு கைக்கூலிகிட்டையோ போய் இந்த நகை வாங்கிறது வியாபாரம் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கவே கூடாது என்ன விளம்பரம் காட்டினாலும் ஏமாறக்கூடாது அது மாதிரி முத்துட் ஃபைன் ஆர்ட்ஸ்னு நகை அடமான அங்கே போய் வாங்கு இங்கே அடமான வையின்னு இருக்கக்கூடாது ஐயா என்ன சொல்கிறேன்னா தங்கம் என்பது ஒரு முக்கியமான சொத்து அதை நீங்கள் பணம் இருக்கா வேறு எதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நீ ஏன்னா இப்போல்லாம் வந்து வட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு எல்லா வங்கிகள்லேயும் அரசு வங்கிகளில் வட்டி குறைஞ்சிருச்சு வட்டி அதிகமாக தர்றேன்னு சொல்கிற கம்பெனிஸ் எல்லாம் திவால் ஆயிடுது அதை நம்பி நீங்கள் போக முடியாது அப்போ உங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு நிலையில் உங்கள் பணம் இருக்கணும்னு சொன்னால் பேசாமல் போய் நம்ம மக்கள் நடத்தக்கூடிய கடையில் போய் தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வேர்ல்டு லெவலில் மார்க்கெட் கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் வருஷா வருஷம் குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறதுலேயே தான் கவனமாக இருப்பாங்க அதனால் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பு வித்தியாசமாக இருக்கும் அப்போ தங்கமாக வாங்கி நாணயங்களாக வாங்கி வச்சுக்கணும் தேவைப்படும் போது அதே கடையில் போய் அதை கேஷாக மாற்றிக்கலாம் அல்லது வங்கிகளில் நீங்கள் அடமானமாக வச்சு பணம் சேர்த்துக்கலாம் அது ஒரு அசட் மாதிரி கையில் வச்சுக்கலாம் அதை அப்படி தான் நம்ம செஞ்சுக்கிடணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால் நிறைய வட்டி கிடைக்குதுன்னு நினச்சிட்டு பிட்காயனில் போட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் அதில் போட்டேன் இதில் போட்டேன்னு நீங்கள் ஏமாறவே கூடாது குயிக் மணின்னு நிறையா பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு உங்களை சுற்றி ரவுண்டு கட்டி இருக்காங்க எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் முடிஞ்சதை சேரிட்டி முடிஞ்சதை தர்மம் பண்ணணும் சேமித்து வைக்கணும்னா அதை தங்க காசுகளாக சேமித்து வைக்கணும் அந்த தங்க காசுகளையும் பெரிய விளம்பரம் பண்ணக்கூடிய வெளிநாட்டு கடைகளில் வாங்காதீங்க வெளிமாநில கடைகளில் வாங்காதீங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் குடிகள் எங்கெங்கே நல்ல கடை வச்சுருக்காங்க தரமான கடை வச்சுருக்காங்கன்னு பார்த்து அங்கே தான் நீங்கள் நாணயமாக வாங்கிக்கலாம் சரிங்களா எங்கிட்ட கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் எங்கே போய் வாங்கிறது எந்த ஊரில் ஏற்ற வாங்கினா தரமாக இருக்கும் எப்போ வேணாலும் உங்களுடைய மதிப்பு குறையாமல் இருக்கும் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் ஏமாற்ற மாட்டாங்க அது மாதிரி நாம் விதிமுறைகளை வச்சிக்கணும் வாங்குவது நம் ஆதி தமிழ் குடிகள் நடத்தும் கடைகளில் நம் பொருள்களை வாங்க வேண்டும் இந்த மீடியாக்களை பார்க்கும்போது அந்நிய கைக்கூலிகளிடம் காசு வாங்கி கொண்டு நம்முடைய இனத்துக்கு மொழிக்கு நாட்டுக்கு துரோகம் செய்யும் இது மாதிரியான ஊடகங்களை நாம் ஆதரவு தரக்கூடாது பார்க்கக்கூடாது அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணுன்றதில் தெள்ளத் தெளிவாக இருக்க வேண்டும் இதெல்லாம் யாரும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அவங்க இன்னரில் எவ்வளவு கன்னிங்காக நடந்துக்கிறாங்கன்றத உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க அவர்கள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் இனத்துக்கு நன்மை செய்யாதவர்கள் எங்கேயாவது போய் ஒரு சாந்திகியஸு உதவி செஞ்ச மாதிரி பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு சோறு போட்ட மாதிரி அல்லது ஒரு சிவநாடாரு ஒரு தான் படித்த ஒரு மாநகராட்சி பள்ளியை ஹைடெக் பள்ளியை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளியை பல கோடி செலவு செய்து ஹைடெக்காக மாற்றி கொடுத்தாரு இது மாதிரி ஒன் சன் தொலைக்காட்சி வச்சிருக்கவனோ ஒரு கலைஞர் தொலைக்காட்சி வச்சுருக்கவனோ இதை நடத்தக்கூடிய நாதாரிகள் எங்கேயாவது இது மாதிரி ஒரு கிராமத்து பள்ளியை நாங்கள் தத்தெடுத்து உயர்த்தணும் அல்லது அரசு பள்ளியை நாங்கள் மேம்படுத்தினோம் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து எல்லா வசதியும் உள்ளதாக நாங்கள் மாற்றினோம் அப்படின்னு எங்கேயாவது பொதுப்பணி செஞ்சுருக்காங்களான்னு நாட்டுக்கு நன்மை செஞ்சுருக்காங்களான்னு நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் பெரிய பள்ளிக்கூடம் வச்சு அதுலேயும் கொள்ளையடிப்பான் அதுலேயும் சிபிஎஸ்சி பள்ளி வச்சு அதுக்கு இவ்வளோ டொனேஷன் தான் சேர்க்க முடியும்னு அதையும் கொள்ளையாக மாற்றுவாங்களே தவிர அவர்களுக்கு நல்லது செய்ய தெரியாது அவர்கள் நடத்தக்கூடிய அந்த சேனல்களை ஏன் பார்க்கணும் அதனால் நீங்கள் பொழுதுபோக்கிற்காக தொலைக்காட்சிகளை தேர்வு செய்யும்போது கூட அது எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறது என்பதை பார்த்து நடத்துபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆராய்ச்சி செய்து தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் அதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்